அஸ்ஸலாமு அலைக்கும் என் ஐடியர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு ரெசிபி, சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸில் இன்றைக்கி நம்ம பன்னீர் பால்கோவா ரெசிபி தான் பார்க்கலாம். வெல்கம் டு நாசுலகம் விலாக்ஸ். ப்ளீஸ் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு நாள் முன்னாடி வீடியோ. ஆனால் வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து காஃபி போடலான்னு எடுத்தேன். ஸோ பால் திரிஞ்சு போச்சு. அச்சோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ, சரி நம்ம ஃபஸ்ட்டு இதை பன்னீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பன்னீர் பண்ணிவிட்டு, இது நீங்கள் தெரிஞ்ச பாலில் தான் பண்ணோம், இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்ல பாலாக வாங்கி கூட நீங்கள் லெமன் போட்டு திரிய வச்சு அதுக்கப்புறம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அழுத்தி அதில் தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுட்டு, ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுட்டேன். ஸோ அடுத்த நாள் நான் பிளான் பண்ணதை இந்த பன்னீர் பால்கோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இன்னொரு அரை லிட்டர் பால் வந்து நான் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த ஸ்பேச்சில் வந்து புதுசு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப காலமாக வாங்கணும்னு நினச்சிது. ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து இந்த பால் நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த பக்கத்தில் எல்லாம் வந்து இந்த மலாய் எல்லாம் ஒட்டும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அழுத்தி அழுத்தி எடுத்துடணும். ஸோ அந்த பால் வந்து அரை லிட்டர் பால் ஒரு கால் லிட்டர் ஆனால் போதும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். அந்த டைமில் ஸ்டவ் இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் தானே நம்ம பால் காய வச்சோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பேச்சில் வாங்கினேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சக்கரை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை கப் அளவுக்கு. அதாவது ஒரு 50 கிராம் அளவுக்கு, கிராமில் சொன்னோன்னா. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஸோ எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், லம்ஸ் எல்லாம் எதுவுமே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அந்த பால் மாதிரி தெரியணும். அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு கட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உடச்சி உடச்சி போட்டுக்கிறேன். மேலே எல்லாம் வேந்துச்சு. ஓகே, நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ சாப்பிட்றப்போ வாயில் கடி போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்ட் வந்து ஒரு லிட்டர் பால்லேயே நீங்கள் பால்கோவா பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்டாலே பத்திடும். பட்டு இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நான் எண்டில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழுத்திடக்கூடாது. இந்த அழுத்தினீங்கன்னா வந்து அந்த பன்னீர் எல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ பண்ணாமல் லேசாக நான் காட்டிருப்பாருங்க, அந்த மாதிரி பண்ணாமல் லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் வந்து லைட்டிங் சேஞ்ச் ஆனால் அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும், ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா. இது வந்து நல்ல டார்க்கான கலர் தெரியுதுங்க. ஸோ பர்ஃபெக்டான லைட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நான் டேஸ்ட் கூட பண்ணி பார்த்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கச்சா முச்சா அந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பெரிய பிரச்சனை பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்வீட் செஞ்சு வீட்டில் வந்து எல்லாரையும் அசத்தலாம். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி தண்ணியாக மாதிரி இருக்குல்லையே, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் அந்த க்ரீமியாக டெக்ஸ்சர் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சிடணும். அதாவது பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம், நம்ம 5-6 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டான இது டெக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் பூசிடுறேன். பூசிட்டு இது இந்த மாதிரி நான் சேர்த்து விட்டுறேன். நீ இதை வந்து இன்னும் நிறையா வகையில் பண்ணலாம், அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 பாதாம் எடுத்து இந்த மாதிரி துருவி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து முந்திரி எல்லாம் போட்டிங்கன்னா அதை ஆல்ரெடி ஒயிட் கலர், நீங்கள் ஒயிட்லேயே முந்திரி போட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாததுனால தான் பாதாம் போடுறேன். ஏன் பாதாம் கட் பண்ணியே போடலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து வாயில் வச்ச உடனே மெல்ட் ஆகும். ஆனால் அதில் வந்து பாதாம் எல்லாம் கடிப்படும் போது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் வந்துடும், உங்களுக்கு வந்து அந்த சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்த்துக்காம கிஜி கிஜி பிஜி பிஜி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு, இது வந்து 4-5 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் 2 மணி நேரத்தில் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஸ்வீட் பண்ணால் அவர் சும்மாவே இருக்க மாட்டார், இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி உட்காருவார். பட் இருந்தாலும் எடுத்த அளவுக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகலைனாலும் ஓரளவுக்கு வந்து நல்லா செட் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றப்போ
சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டுன்னு தெரியுதா எவ்வளோ இருக்குது பிளேட்லன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் இல்லை நம்ம மொத்தம் ஏழு பேர் இதை சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று இது அடுத்த நாள் நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். ஸோ ஏழு பேர் தாராளமாக சாப்பிட்டோம், ஒரு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லி இல்லை, ஒன்றரை ஒன்றரை பீஸ்னு வந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு லிட்டர் பால் இத்தனை பேருக்கு செய்யலாம். ஸோ இதோட ரிவ்யூ என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கலாமா? எப்படி இருக்கு? என்ன செட் ஆகல, செட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ என் ஹஸ்பண்டோட ரிவ்யூ பார்த்தீங்களா, அவருக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் அவர் சொல்லுவார். எத்தனை வகையான ஸ்வீட் சொல்லிட்டாரு, எல்லாம் மிக்சிங் டேஸ்ட்டுன்னு. எனிவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இது பாருங்கள், ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு எப்படி செட் ஆகிருக்கு.